கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்னென்னா மைண்ட் கிராஃப்ட் விளாண்டுருக்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்னென்னா மைண்ட் கிராஃப்ட் விளாண்டுருக்கும்போது ஒரு கிராமம் பக்கமாக வந்தேன். அந்த கிராமத்தில் வந்து ஒரு போர்டு எழுதி போட்டிருந்துச்சு, வே டு கிங் மேக்கர் வேர்ல்டுன்ட்டு ஏதோ ஒரு போர்டு எழுதி போட்டிருந்துச்சு. அப்புறம் கோயின் ட்ராக்ன்னு இருந்துச்சு. ஓ, இங்கே ட்ராக் இருக்குதுன்ட்டு சரின்ட்டு நானும் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஏற்பா அதில் ஏறி அந்த இதில் போட்டு அந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு அழுத்தினேன். அது மாட்டிட்டு போயிட்டே இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக கட்டியிருக்காங்கள. ப்ளஸ் மேலே பாருங்களேன், மேலே பார்த்தா ஏதோ ஒன்று மேலே ஆகாயத்தில் என்னமோ மகந்துட்டுருக்குது, ஆகாயத்தில் மகந்துட்டுருக்குது, என்ன சுற்றி சுற்றியாக இருக்குது ஸ்டைலெல்லாம் அப்படின்ட்டு நானும் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன். அப்படியே முன்னாடி அப்படியே போகும்போது பார்த்தா பக்கத்தில் எல்லாம் நிறையா மாளிகை மாரி என்ன வீடுலாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பார்த்தா அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. அங்கே போய் பார்த்தா எவ்வளோ பெரிய இதை கட்டி வச்சுருக்காங்க, எவ்வளோ பெரிய உலகத்தை கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோட்டையவே கட்டி வச்சுருக்காங்க. அங்கே என்னமோ எழுதியிருக்குது, டே போட டேட்டுக்கிட்டு வெல்கம், நல்லா இருக்குது, வெல்கம்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வெல்கம்னு எழுதி வச்சுருந்துச்சு. சரி பார்த்துட்டு அப்புறம் பக்கத்துலேயே என்னோடய பூனை கூட வந்துருச்சு. இங்கே இன்னொரு போர்டு இருக்குது, இதுலேயும் வெல்கம் தானே. சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ எப்பட்றா அந்த டோரை எப்பட்றா திறந்துட்டு போகிறோன்னு தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் கைஸ் எங்கள் கண்ணில் இவ்வளோ ரயில்வே ட்ராக் கட்டி வச்சுருக்காங்க. இதில் போட்டால் எங்கே போகுது? ஓ, அந்த வீட்டுக்கு போகுதா? இன்னும் ரெண்டு மூணு ரயில்வே ட்ராக் இருக்குது கைஸ், என்னென்னு பார்க்கலாம் இருங்க. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இது பார்த்தா அப்படியே நம்ம வர வழியில் பார்த்தா அந்த மேகத்துக்கு மேலே பறந்துட்டு இருந்தேன் அந்த ரயில்வே ட்ராக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ரயில்வே ட்ராக் தான் நம்ம வரும்போது மேகத்துக்கு மேலே இருந்தது ரயில்வே ட்ராக் கைஸ். அப்படியே உள்ளார அன்லிமிட்டடை போட்டு உள்ளார பறந்து வந்து பார்த்தா இவ்வளோ பேர் இருக்கிறானுங்க, எவ்வளோ மக்கள், எவ்வளோ பேர், எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. பரவாயில்ல, இது நம்ம ரெண்டு சுவிட்ச் இருக்குது பாருங்கள். ஓ, இதுக்கு தான் அந்த சுவிட்சா? அப்படியே அந்த இடமே பிறந்துக்குச்சு கைஸ். அந்த சுவிட்சை ஒரு ரெண்டு சுவிட்சை தட்டினோடனே இவ்வளோ பெரிய இடமே பிறந்துக்குச்சு. இவ்வளோ பெரிய அரைவாசி செவ்வறு அளவுக்கு ஓப்பன் இருக்குது கைஸ். அப்படியே பறந்து போய் வெளியில் போயிடலாம்ப்பா, எவனாவது வந்துட போகிறான் ஓனருக்கு, ஓனரை எவனாவது வந்துட போகிறான். இது என்ன ஓரும் எதுக்கு யூஸ் ஆகுது? வெட்டி வெட்டியான சுவிட்சு. சுட்டு பார்க்கலாமா? பார்த்து அப்படியே போயிட்டே இருக்குது கைஸ். ஸ்கோப் போட்டு பார்க்குறேன், ஸ்கோப் போட முடியாதனால 50 வச்சு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா போயிட்டே இருக்குது. இது என்ன விளக்குலாம் தங்க விட்டுருக்காங்க மேலே. ஏய், நீன்ற ஆர்மி ஆஃபீஸரோட ஆர்மி ஆஃபீஸர் ட்ரெஸ் மாதிரி போட்டு போயிட்டுருக்குற பாருங்களேன் கைஸ். இந்த ஆர்மி ஆஃபீஸர் போல எனக்கு தெரிஞ்சு இவன் ஆர்மி ஆஃபீஸராக இருப்பானோ, இந்த இடத்துல பாதுகாவலன் கைஸ். அங்கே பாருங்களேன், எத்தனை கோல் டைமண்ட், அயன் கோலம், அயன் காலம் எத்தனை பேர் இருக்கிறானுங்க பாருங்களேன். என்ன நாய்க்குட்டியில் உட்காந்துட்டுருக்குது அயன் காலம். எவ்வளோ மனுஷங்களெல்லாம் அடைச்சிட்ருக்கோம் பாருங்கள். எவ்வளோ பெரிய வீடு, இந்த வீடை கட்டுறதுக்கு பல வருஷமே இருக்குமோ. இது என்ன இங்கே என்னமோ இருக்குது, வேவா வேவா என்ன அந்த இடத்துல வே இருக்குதோ நீங்கள் பார்க்கலாம். என்ன வே கீழே ஒரு வாழ் கீழே கட்டுறாங்களோ, கீழே ஏதாவது இருக்குமோ இருங்க. ஐயோ சி, ஓட இறங்கி பார்க்கலாம். டே டே, உள்ளார போடாடி, என்னென்னமோ போடுதே, இருங்கை உள்ளே போய் பார்க்கலாம். ஓடடா, லேட் இருக்குது, இதெல்லாம் இருக்கு. என்ன ஜம்ப் ஆகுது? ஏ டே டே, எவனோ இங்கே இருக்க ஸ்லைம் வச்சுருக்கான் பாருக்கிட்ட, ஸ்லைமு இதெல்லாம் வெறும் எல்லாம் உள்ளால் கட்டி வச்சுருக்குறான். சரி, பணக்காரனாக இருப்பான் பா. வேகமாக வேலை வந்துட்டு எவனோ அது வந்துட போகிறான்ட்டு டக்கு டக்குன்ட்டு கதவு முடிடலாம். எங்கடா உங்ககிட்ட உட்டு இருக்குது, அந்த உட்டை வச்சு மூடிடலாம். டக்குன்ட்டு மூடுற அடி கிட்ட பறந்து போய் இருங்க கைஸ், இன்னொரு டைம் பார்த்துக்கலாம், எனக்கு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ வச்சு பண்ணுறக்குள்ளாரும் விடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஒரே செகண்டில் அவ்வளோ பெரிய டோர் திறக்க மூடிடு, டோர் மூடி அது ஒன்று. ஆடையே எங்கப்பா எவ்வளோ பெரிய வாசல், அரை வாசி கோட்டையாக பிறந்துருக்கு கைஸ். இந்த மாதிரிலாம் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். இந்த ட்ராக்கில் போய் பார்க்கலாம் கைஸ், என்னமோ ரொம்ப பெருசாக இருக்குது. ஆகாயத்தில் போகிற ட்ராக் இருக்குன்னு பார்த்துடலாம். ஏ போனை குட்டியும் அந்த பக்கம் இருங்க கைஸ். அப்படியே அழுத்து வாங்கிட்டு போயிட்டே இருக்குது. எங்கே தான் போய் முடியுமோ, ஏங்க கைஸ் பார்த்துட்டே இருப்பான் எங்கேயாவது முடியுதான்ட்டு. அங்கே பாடுறாடி டக்கு என்ன கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் போயிட்டே இருக்குது. என்னடா அங்கே என்ன மலையில் போய், அந்த மலையில் ஏதாவது என்ன இத்தனை லிவர்? ஓ, ஆக்டிவேட் பண்ணுறக்காக வச்சுருக்கானா லிவரு? என்ன போயிட்டே இருக்குது, போடா போடா டக்குன்ட்டு முடியுங்க. அதனால் தொப்புட்டின்ட்டு கீழே வந்து விழுந்துட்டேன். வெளியில் வாடா புதிரா. ஆனால் இன்னொன்று வேறு இருக்குதா எங்கே இந்த இடத்துல, அந்த இது வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்திருக்கும் போல் கொஞ்சம் ஃப்ரண்ட்டாக வந்து விழுந்துருச்சு கைஸ். அது நம்ம தான் கொஞ்சம் பேக்காக வந்துட்டோம். பரவாயில்ல விடுங்க,
கைஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வாங்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.